எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாருமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரபபபா சதரிக்க பரந்தரியலரா ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே உன்னதமானவருக்கு சோத்திர பலிகளை செலுத்துவோம். அடைகிலனே
கொடுங்கப்பா. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். 2011 உன் பாத்திரம் நிரம்பி வழியும். வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவ பிதா என்ற மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பர். இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர் உலகத்துல முழு உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. நம்பிக்கையோடு பாடுவோம். ஆமென். பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்கா எனக்கின்றேற்படுத்தி. சுக தைலம் கொண்டின் தலையை சுகமாய அபிஷேகம் செய்யுவா. தேவ பிதா என்ற மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். மேயம் வீட்டினில் சிறப்போனே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவ பிதா என்ற மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகில. பருவோம். தேவ பிதா என்ற மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க நல்லா மனதில் தைரியமா சொல்லும். இதை நான் ஒரு தீர்க்க தரிசன வாக்கு தத்தமா உங்களுக்கு சொல்றேன். இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில் எழுந்த உடனே நீங்க சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? The Lord is my shepherd. Amen. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. இதை சொல்லுவீங்களா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்க. வேற ஒன்னு நான் அதிகமா ஒண்ணும் சொல்ல கேட்கல. உங்களை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க. இன்றைக்கு ஆராதனையின் முடிவில் அந்த மகிமை என்னன்றது உங்களுக்கு விளங்கும். அமேன், அமேன். ஒருத்தர் ஒருத்தர் இந்த புது வருடத்துல தேவனுடைய நாமத்துல வாழ்த்துவோம். சில புதியவர்கள் இருக்கிறாங்க, கேம்புக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு டயர்டா வந்தாலும் காலையில சீக்கிரம் வந்துட்டீங்களே, உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஓட்டிட்டு வந்துட்டார் போல இருக்கு காலையிலேயே. எழுந்துரு, சீக்கிரம் என் சமூகத்துக்கு போன்னு சொல்லி. அமேன், அமேன். ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துவோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார் சொல்லி. கிரீட் ஈச் அண்ட் எவ்ரிவன். தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். தி லார்ட் இஸ் அவர் 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 ஷெப்பர்ட். ஏ தண்ணி குடி. தி லார்ட் இஸ் அவர் ஷெப்பர்ட். தி லார்ட் இஸ் அவர் ஷெப்பர்ட். தி லார்ட் இஸ் அவர் ஷெப்பர்ட். இந்த நாளினுடைய சங்கீதத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆச்சரியம். உங்கள் முகத்தில் இருக்கிற சிரிப்பை பார்க்கும் பொழுதே நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருமாக சங்கீத மைந்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். சகோதரர் வாசிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். சங்கீதம் 5 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
Please turn your Bibles to the book of Psalms chapter 5. In the Tamil Bible, it is Old Testament, page number 673. சங்கீதம் 5. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருணி என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமேன். இந்த நாளுக்கென்று நம்முடைய கொடுக்கப்பட்ட அந்த தாளிலே உள்ள ஜெப குறிப்புக்காக ஜெபிப்போம். எடுத்து வைத்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த ஆண்டினுடைய முதல் ஓய்வு நாளுக்கென்று ஆராதனைக்கு உம்முடைய கிருபையினாலே எங்களை கூட்டி சேர்த்திரேன். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையாய் கொடுக்கப்பட்ட உம்முடைய ஊழியக்காரருக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்னீரேன். நீர் கனப்படுத்தியிருக்கிறீர், இன்னுமாய் கனப்படுத்துவீராக. நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு குறைவும் இன்றி கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இன்னுமாக கூட கர்த்தாவே ராஜரீக அபிஷேகங்கள், கர்த்தாவே ஆவிக்குரிய அபிஷேகங்களை இன்னும் அதிகமாய் கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வல்லமை நீர் பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட அருமையாய் கொடுக்கப்பட்ட கர்த்தா பாஸ்டமுக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடன் இருந்து ஆண்டவரே ஊழியங்களை தாங்குகிற இந்த குடும்பத்தினரை என் கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கரங்களிலே வைத்து நீர் பாதுகாத்து ஆற்று தேற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களுக்கு உற்ற துணையாய் இருக்க ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் கரத்திலே கொடுக்கிறோம், மூப்பர்களையும் கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு ஏற்ற பலனில் கொடுத்து ஆண்டவரே ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த தரிசனத்திற்கு ஏற்றபடி அவர்கள் ஆண்டவரே சபையை வழிநடத்தக்க கிருபையை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய தியான உம்முடைய தரிசனத்தின்படி கர்த்தாவே ஆத்துமாக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆத்துமாக்களை சபைகளிலே கூட்டி சேர்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட எல்லா ஆண்டவரே ஆல் ஏசிசி சர்ச்சுகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த சபைகளையும் கர்த்தாவே ஆத்துமாக்களுக்கால் நீ நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆத்துமாக்கள் நிரம்பி வழியட்டும், அதை நடத்துகிற மெய்ப்பொருளுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கொடுப்பீராக, ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுப்பீராக, சத்துருவின் திட்டங்களை தவிடு பகுதி ஆக்குகிற ஒரு ஞானம் ஆண்டவரே, விசேஷித்த ஞானம் ஆண்டவரே பரத்தில் இருந்து அந்த மெய்ப்பொருளுக்கு இறங்கி வரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே முன்னேற்றத்திற்கு வரக்கத்து கிருபை செய்வீராக. ஆவியின் வரங்களினாலும் கனிகளினாலும் நீ நிறைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இலங்கை தேசத்திலே அநேக சபைகளுக்கு எதிராக சபைகளை தாக்குகிற ஒரு காரியம் நடக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தடை செய்யப்படுவதாக ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு பலனை கொடுப்பீராக, ஒரு தேசத்துக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு தைரியம் கொண்டு திடமனதாய் இருந்து அந்த சபைகள் ஆண்டவரே புதுப்பிக்கப்பட்டு ஒரு புதிய எழுப்புதலுக்குள்ளாக வரட்டும், ஒரு கிதியனின் சேனையாக வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. இன்னுமாக கூட கர்த்தாவே
ஆஸ்திரேலியா தேசத்திற்காக நீர் வாசம் பண்ணுகிற தேசத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறபடியினாலே இந்த நாங்கள் எங்கள் ஆண்டவரை சுகித்திருக்கக்கூடிய இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய இலங்கை தேசம் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து ஆண்டவரை சமாதானத்திற்குள்ளாக நீர் கடந்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அந்த தேசத்தின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் மனதார ஆண்டவரே அந்த இஸ்ரேல் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னுமாக கூட கர்த்தாவே வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கக்கூடிய நல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்திலே கொடுக்கிறோம். வேலை வாய்ப்புகளை நீர் உருவாக்கி கொடுப்பீராக. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட அப்படியே நடக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. இந்த தேசத்தில் ஆண்டவரே நாங்கள் முத்திரை மோதிரமாக அதிகாரங்களை பெற்று ஆண்டவரே இந்த தொழிற்கூடங்களில் நாங்கள் உயரவும் ஆண்டவரே அநேக தொழிற்கூடங்களின் உருவாக்கவும் வல்லவராயிருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதனால் நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் வரக்கூடிய காலங்களில் இதை செய்வீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அருமையாக எங்கள் கொடுக்கப்பட்ட சகோதரி ஜபாவுக்காய் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளுக்கு பயங்களை ஆண்டவரே நீக்கி ஒரு பாதுகாப்பையும் ஆண்டவரே உமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியோடு இந்த குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக அப்பா. ஆண்டவரே எங்கள் உடன் பிறந்தவர்கள் கர்த்தாவே, உற்றார் உறவினர்கள், கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய ஆண்டவரே சரீர சுகங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சமீபத்திற்கும் தேவன், தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறீர். அவர்களை தொடும் ஆண்டவரே. சபையில் ஆண்டவரே வியாதிகள் இருவரோடு வந்திருப்பார்களானால், இன்றைய தினத்திலும் கூட பிரச்சனையோடு வந்திருப்பார்களானால், இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக உம்முடைய மகிமை விளங்கட்டும். உம்முடைய மகிமை விளங்கும்படிக்காக அவர்களை ஆண்டவரே சுகப்படுத்துவீராக தகப்பனே. அப்பாவை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த ஆஸ்திரேலிய தேசத்திலே காட்டு தீகள் பரவாத ஒடிக்கு என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. நீர் அக்னியின் தேவனாயிருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் நிமித்தம், நாங்கள் இந்த தேசத்திலே உம்மை ஆராதிக்கிறோம் என்ற ஆண்டவரே அந்த நிமித்தமாக கர்த்தாவே அந்த காட்டு தீகளை கர்த்தாவே கட்டுக்குள் உம்முடைய கரத்திற்குள் வைப்பீராக. அதை பரவாதபடி நீ தடுக்கும்படிக்காக செபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா தகப்பனே. இன்றைய தினத்திலும் கூட கர்த்தாவே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தின்படியாக அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க பெற்றுக்கொள்ளாத அநேக வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் நடக்காத எல்லா காரியங்களும் இந்த வருடங்களிலே நீ அவர்களுக்கு நடத்தி கொடுத்து மகிழ்ச்சியினாலும் கிருபையினாலும் அவர்களை வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. துதிகண மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு கேள்வி. உங்களிடத்திலிருந்து தேவன் ஒரு பதிலை எதிர்பார்க்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர் யார்? அவருடைய நாமத்தை சொல்றீங்களா? உங்களை ஆசீர்வதிக்கிறவர் யார்? இயேசு. உங்களை போஷிக்கிறவர் யார்? இயேசு. உங்களை தைரியப்படுத்துகிறவர் யார்? இயேசு. என்ன நல்ல சத்தமா சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். உங்களை பாதுகாக்கிறவர் யார்? உங்கள் துதிகளுக்கு பாத்திரர் யார்? உங்கள் கனத்திற்கு பாத்திரர் யார்? உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் ஏறெடுக்கிற சகல ஆராதனைகளுக்கு பாத்திரர் ஒரே ஒருவர் உண்டு. அவர் பெயர் என்ன? பலத்த கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு சோதனம் பண்ணுவோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா.
பேதல் ஒரு மனமாய் துதித்தால் அநேக ஸ்தோத்திரத்தில் பெருகுதப்பா வார்த்தை மீண்டும் மீண்டும் பாடுங்க மீண்டும் பாடுங்க அநேக ஸ்தோத்திரத்தில் கிருப பெருகுதப்பா அநேக ஸ்தோத்திரத்தில் கிருப பெருகுதப்பா கிருப பெருகும் போது பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா ஆராதனை 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 மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீரங்கி வந்திடுவே எங்களை ஆசீர்வதித்திடுவே நீரங்கி வந்திடுவே எங்களை ஆசீர்வதித்திடுவீர் ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா கத்திரை நன்றியோடு ஒரு நிமிஷம் அப்படியே விடாம கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அந்த அநேக சோத்திரத்துல கிருபை பெருகுது 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 ஓ ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
எத்தனையோ முறை நான் என்னுடைய பலம் என்னுடைய திறமை இப்படியெல்லாம் யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு தைரியமாக சொல்லலாம், நான் இல்லை, என் பலம் இல்லை, என்னுடைய தாளந்தும் இல்லை, எல்லாம் உங்கள் கிருபை தான் ஆண்டவர், எல்லாமே உங்கள் கிருபை தான் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துக்கு வந்த ஜலப்பிரளய அழிவிலிருந்து நோவாவுக்கு காப்பாற்றுவதற்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது என்று சொன்னால் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, கிருபை கிடைத்தது. சாதாரணமாய் ஆடுகள் பின்னால மேய்த்து கொண்டிருந்த தாவீத இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக்கி மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்து ஒரு பெரிய காரியத்திற்கு தலைவனாக தாவீதை ஏன் ஆண்டவர் உயர்த்தினார் என்று சொன்னால் அருமையாய் உணர்ந்த தாவீத சொல்றான், உம்முடைய கிருபையினாலே நான் என்றைக்கும் பிழைத்திருப்பேன் என்று சொல்லி. ஒரு மோசே கூட சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் ஆண்டவரே எதனால் ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள், நாங்கள் எதனால் நாங்கள் ரொம்ப விசேஷமானவங்க, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால தான், நீர் எங்கள் கூட வர்றதுனால தான் ஆண்டவரே. பேதுரு ஆண்டவரிடத்தில் திரும்பவுமாய் வருவதற்கு உதவி செய்ததும் இந்த கிருபை. எதிர்த்து நின்ற சவுலையும் பவுலாய் மாற்றி ஒரு பெரிய ஊழியக்காரனாய் உயர்த்தினதும் இந்த கிருபை. இதுவரை நிர்மூலம் ஆகாதிருப்பதும் இந்த கிருபை. நாமை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்ததும் இந்த கிருபை. கிருபையின் மேலே கிருபை தர வானத்திலிருந்து இறங்கி வந்த கிருபை இன்றைக்கு நம்மை காத்து வழி நடத்தி நிர்மூலமாகாம வைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் அழிவுக்கும் தப்புவித்துக் கொள்ளும், வரப்போகிற அழிவுக்கும் தப்புவித்து கர்த்தர் தன் ராஜ்யத்தில் சேர்க்க நம்மேல வைத்த பெரிய காரியம் தேவனுடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்தில் உன்னதத்தில் அரியணையில வீற்றிருக்கிறவர நன்றியோடு இந்த வலையில சோத்திரவனும் ஆராதனைக்கு யாவரும் ஆயத்தமாவோம். அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, புதுசா வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்க எல்லாருக்கும் கேம்ப்ல ஒரு ரகசியம் வெளிப்பட்டது. இந்த கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லும் போது மற்ற நேரத்தில் கையை உயர்த்தும் போது அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்த ஊழியக்காரருடைய ஆவியான ஒரு பேசினார். ஆபிரகாம் எப்படி செய்தாருன்னா, என் ஆசீர்வாதம் எவங்கிட்டையும் இல்லை, என் ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரடுத்து அவருக்கு நேராக என் கையை உயர்த்துறேன்னு. ஒரு ஒரு முறை கையை உயர்த்தும் போதும் என் ஆசீர்வாதம் உங்ககிட்ட தான், உங்ககிட்ட தான், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்.
சரியா கடையில போய் கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கணும் பேசும்போது பேசும்போது கம்மி பண்ணிக்கணும் கடையில் போய் உங்கள் பிள்ளைங்க தொடர்ந்து சாக்லேட் வேணும் சாக்லேட் வேணும் சாக்லேட் வேணும்னா கொடுக்காத நீங்களும் கடை முடிஞ்சு வெளியில் வரத்துக்குள்ள என்ன செய்வீங்க சத்தமா அப்படியா கொடுத்துருவீங்களா ஒரு ஒரு முறை கையை உயர்த்திட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன நடக்கும் ஆசீர்வாதம் இவன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார் எத்தனை பேருக்கு அப்படி வேணுன்றீங்க உமக்கே ஆராதனை முதல்ல கையை உயர்த்தி நல்லா ஆண்டவரை பாடுங்க மற்ற நேரம் கை தட்டுங்க உமக்கே ஆராதனை நல்லா கை உயர்த்துங்க கூடவே என்ன பண்ணுங்கன்னா இப்போ கையை உயர்த்தணுன்னா இப்படி பப்ளிக்காக இருக்கிறவங்க சும்மா ஒருத்தர் இப்படி கையை உயர்த்தினா என்னால் இப்படி பார்க்கத்தான் முடியும் ஆனால் என்னுடைய ஸ்பெஷல் அட்டென்ஷன் வரணும் அப்படின்னா இப்போ உதாரணமாக நான் இங்கேருந்து ஒருத்தரை கூப்பிடணும் என் உடம்பு இப்படிங்க அப்படி இப்படி அசைச்சா தான் அவருடைய அட்டென்ஷன் என் மேலே வந்துடும் ஓ நம்ம நான் என்னத்தான் கூப்பிடுறாரு போல இருக்குன்னு அது போல உடம்பை அசைச்சு கையை உயர்த்தும் போது காட்ஸ் நாட் ஓன்லி அட்டென்ஷன் ஸ்பெஷல் அட்டென்ஷன் வில் பி அப்பான் யூ எத்தனை பேருக்கு அது வேணும் அவர் கவனிப்பு இல்லை மிக முக்கியமான கவனிப்பு உன் மேலே வந்துடும் அல்லேலூயா ரெடி லெட்ஸ் ஸ்டார்ட் உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இப்ப கை தட்டுங்க அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை படைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே இடுக்கண் வேளையிலே துணை நீரே ஆசீர்வாதம் உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை நின்று வலுவூட்டுகிறே பாதுகாத்து பலப்படுத்துகிறே பாதுகாத்து பலப்படுத்துகிறே மீண்டுமாக பாடுங்க பக்கம் நின்று வலுவூட்டுகிறே பாதுகாத்து பலப்படுத்துகிறே பக்கம் நின்று நாமல் காத்து சேர்த்திடுவே பரலோகம் தீமை அணுகாமல் காத்து நம்ம எல்லாரையும் சேர்த்திடுவார் பரலோகம் அமே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை, ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் நிச்சயமாய் காப்பாற்றுவே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் நிச்சயமாய் காப்பாற்றுவே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பரலோகத்தை பார்த்து உமக்கே ஆராதனை, உமக்கே. சகோதரர்கள் மாத்திரம் பாடுங்க பாப்போம். நன்றி ஆண்டவரே. Thank you Lord. சகோதரிகள் பாடுங்க. Wonderful Jesus. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உமக்கே ஆராதனை, சிபியாத்தகருயந்தலரா. உமக்கே ஆராதனை, ஓ எல்லோருமாய் உமக்கே ஆராதனை. சுப்பியாதுரப சந்தலரா ரிபியாந்தபரப சந்தரபரபரந்தரபர. மீண்டுமாக உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஓ இயேசுவே, அரியணையில் அரியணையில் வீற்றிருப்பவரே, சிங்காசனத்தில் இருக்கிற தேவன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டியானவரே, பட்சிக்கிற அக்னியாக இருந்தாலும் உனக்கு அவர் இன்னும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆமென். அரியணையில் வீற்றிருப்பவர். Thank you Lord. உமக்கே ஆராதனை. கரங்களை தட்டி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ரமசந்தரிகரா ரியாலந்தரி நமகதொரி கலரா. Oh hallelujah, 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 hallelujah. Ribababandara mashandara namana barabara barandari yalara
கிருபா 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 ராஜா ஓ தயவுள்ள தேவனே மகிமையுள்ள தேவனே கிருபா 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 ராஜா நன்றி ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே புதிய வருடத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையில் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தை உடைய நாங்கள் உம்முடைய பிள்ளைகளும் அது சமூகத்தில் வந்தோம் துதித்தோம் ஆராதித்தோம் தொடர்ந்து எங்களை ஆண்டவரே எப்படி எப்படிப்பட்ட விதத்திலே என்னென்ன வகையிலே எவ்வளவு எவ்வளவு காரியமாக எவ்வளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்க தயை பெருத்திருக்கிறீரோ அவ்வளவாய் எங்கள் மன விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி என்னையும் என் பிள்ளைகளையும் என் சபை பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஆங்காங்கிருந்து வந்திருக்கிற அநேக தேவ பிள்ளைகளையும் இந்த மல்பன் பட்டணத்தில் இருக்கிற சபைகளையும் இந்த ஆஸ்திரேலிய தேசத்திலே உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபை பிள்ளைகளையும் போதகரையும் குடும்பங்களையும் யாவரையும் ஆண்டவரே எங்கள் சொந்த பந்தங்கள் தேசங்கள் உறவுகள் நாடுகளில் இருக்கிற ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மீதும் இந்த முதலாம் ஞாயிறு ஆராதனையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சகலரின் மீதும் உம்முடைய தீர்மானத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய மகிமை உம்முடைய புகழ்ச்சி விளங்கும்படி அவர்களை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிப்பீராக எல்லோரும் ஆமென் இயேசுவின் நாமத்தில் பிதாவே உட்காருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய நாளில் ஆலோசனை செய்தி சகோதரி இசபெல்